ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்குனு சமையல். பாரிஸ்ல இருக்க இத்ராஜு நாயுடு பாத்திர கடையில தான் நாம இதெல்லாம் பர்சேஸ் பண்ணிருக்கோம். இது பார்ட் 2 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரைங் பேன் வாங்கிருக்கேன். ஹேண்டலோட பேஸ்மென்ட் வந்து நல்ல திக்னஸா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல ஹேண்டில் கிரிப்போட. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 315 ரூபீஸ். திக்கா நல்லா இருக்கு. இது ஒரு நார்மல் சைஸ் கடாய். இரும்பு கடாய் தான். ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க ஹேண்டில்லாம் வெச்சி நல்ல பக்கவா இருந்தது. ஹல்வா பண்றதுக்கு, இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்றதுக்கு இதெல்லாம் வந்து இது நம்ம யூஸ் பண்ணலாம். இரும்பு கடாயில சமைச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோ இதோட ரேட் வந்து 148 ரூபீஸ். நல்ல வெயிட்டா இருக்கு. இப்படி ஒரு 1 kg இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது வந்து பர்சேஸ் பண்ணிருக்கேன். வெஜிடபிள் சாப்பிங் போர்டு நல்ல திக்னஸா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குன்னு. ஏற்கனவே எங்க வீட்ல ஒரு பிளாஸ்டிக்ல தான் இருந்தது. சோ அது அன்ஹெல்தி அப்படின்றதால நாங்க வுட்ல வாங்கி இருக்கோம். இதுக்கு ஒரு ஹூக் கொடுத்திருக்காங்க. நம்ம கட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு இந்த ஹூக்ல நம்ம மாட்டி வெச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இதோட ரேட் 128 ரூபீஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா குல்ஃபி மோல்ட். ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தது. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. பாருங்க பாருங்க கோன் மாதிரி இருக்கு. பாருங்க சோ இதுல நம்ம குல்ஃபி பண்ணும்போது பால் எல்லாம் ஊத்தி செட் பண்ணிட்டு சோ இப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். செட் ஆனோன்ன எடுத்தோம் அப்படின்னா குல்ஃபி ரெடி ஆயிடும். இது வந்து ஹேண்டில் நல்ல காம்பாக்டா இருக்கு. ஐஸ்கிரீம் உருகினாலும் இது உள்ள தான் ஸ்டோர் ஆகும். நம்ம கையெல்லாம் எதுவும் படாது. ரொம்பவே நல்லா இருக்கு. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 119 ரூபீஸ் போட்டிருக்காங்க பாக்ஸ்ல. பட் எங்களுக்கு இது 68 ரூபீஸ்க்கு கொடுத்தாங்க. சோ இந்த குட்டி பவுல் பாத்தீங்கன்னா 15 ரூபீஸ். சர்விங் பவுல் நம்ம பொங்கல் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது பக்கத்தில் சாம்பார் ஒன்றுத்தில் சட்னி அந்த மாதிரி வைக்கலாம் செப்பரேட்டாக. ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். 6 பவுல்ஸ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசாலா பாக்ஸில் போடுறதுக்காக குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு ஸ்பூனோட ரேட்டை 3 ருபீஸ். 1 டசன் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தோசை கரண்டி மாதிரியே இருக்கும். கொஞ்சம் இந்த இடத்துல பெண்டாக இருக்கும். நம்ம கட்லெட்லாம் பண்ணும்போது அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து திருப்பி போடுறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். பட்டர்ஃப்ளை கம்பெனியோடது. இதோட ரேட் 50 ருபீஸ். நெக்ஸ்ட் இது ஒரு பூந்தி கரண்டி. நல்ல லென்த்தாக இருக்குது பாருங்க. பிளாஸ்டிக் ஹேண்டிலோட. இதோட ரேட் 87 ருபீஸ். நல்ல கிண்ணம் மாதிரி வச்சு அதில் ஹோல்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப நாளாக இது எனக்கு வாங்கணும்னு ஆசை. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஒரு ஸ்மால் ட்ரே ஆயில் கேன்ஸ் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டேஷ்னரி திங்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரோப்பில் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி சாக்ஸஸ்லாம் இருந்தால் அழகாக 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த பர்பஸ் வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து 84 ருபீஸ் போட்டிருக்காங்க. பட் எங்களுக்கு 50 ருபீஸ்க்கு தான் கொடுத்தாங்க. இது ஒரு குட்டி ஸ்ப்ரே பாட்டில். ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளூ கலர் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் இருந்தது. பிங்க் கலர் ரொம்பவே நல்லா இருந்தது. என் பொண்ணு பெரியவன் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ரோஸ் வாட்டர் இதில் போட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ணலாம். இதுக்கு ஒரு கேப் இருக்குது. நல்லா க்யூட்டாக இருந்தது. ரோஸ் வாட்டர் எப்போவுமே அவள் தூங்கும் போது ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் படுப்பாள். ஸோ அவளுக்காக தான் இது ஒன்று வாங்கியிருக்கேன். கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது. குட்டியாக. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 14 ருபீஸ் தான். இதோட ரேட் 14 ருபீஸ். இது ஒரு குட்டி ஸ்டாண்ட். இது கேஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளால் இந்த சின்ன கிண்ணம் அதெல்லாம் வைக்க முடியாது. ஃப்ளேம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்ட் மேலே இதை நீங்கள் வச்சு எவ்வளோ சின்ன சைஸ்னால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன கடாய், இதை விட சின்ன பாத்திரம் கூட நீங்கள் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பொருள். இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும் இது. ஸோ இதோட ரேட் வந்து 35 ருபீஸ். நல்ல வெயிட்டாக இருந்தது. ஒரு சின்ன ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம் இரும்பில். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 240 ருபீஸ். இதில் நல்லா ஸ்டோர் பண்ணலாம். நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணலாம்.
ஸோ கிச்சனில் இடம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் மசாலா பாக்ஸஸ் வைக்கிறதுக்காக. கீழே ஒரு அட்டை மாதிரி லைட் வெயிட் அட்டை போட்டுட்டு நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது. 1, 2, 3 மூணு செல்ஃப் இருக்குது. கீழே ஹூக் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஹூக் போட்டு இதுலேயும் நீங்கள் சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம டக்குன்னு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.